எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்றதுனாலே ரொம்ப கஷ்டம்ப்பா. இந்த எக்ஸாம்ஸை யார் தான் கண்டுபிடிச்சிருப்பா? எக்ஸாம்ஸ்க்கு பயந்துட்டு நீங்க என்னைக்காச்சும் ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்கீங்களா? நம்ம கதையில கூட ஒரு பையன் அப்படித்தான். எக்ஸாம்ஸ் இருந்தாலே ஸ்கூலுக்கு போகாம லீவ் போட்டுடுவான். அவனோட கதைய நான் உங்களுக்கு சொல்லவா? அவன் பேரு ஜக்கு. ஆனா தலைவரு படிப்புல கொஞ்சம் மக்கு. எக்ஸாம்ஸ பத்தி நினைச்சாலே ஜக்குக்கு கொஞ்சம் பய வந்துரும். எக்ஸாம்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் அவனுக்கு வினோத ஜந்து மாதிரி தெரியும். புக்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவனை அழுத்துற மாதிரி தெரியும். அம்மா, புக்ஸ்ல உள்ள எழுத்தெல்லாம் பூச்சி ஓடுற மாதிரி தெரியும். அதனால விதவிதமா போய் சொல்லி எக்ஸாம்க்கு லீவ் போடுவான் நம்ம ஜக்கு. அம்மா, காலையில இருந்து ஒரே தலைவலிமா. இன்னைக்கு நான் ஸ்கூல் போகலம்மா. அம்மா, நேத்திலிருந்து வயிறு வலிக்குதுமா, ஒரே ஜோரமா இருக்குமா அப்படின்னு விதவிதமா போய் சொல்லுவான் நம்ம ஜக்கு. ஆனுவல் எக்ஸாமும் வந்துச்சு. சின்ன சின்ன எக்ஸாம்க்கே பயப்படுற ஜக்குக்கு இந்த ஆனுவல் எக்ஸாமை பார்த்து எவ்வளோ பயந்திருப்பான். மூணு நாளா அவனுக்கு தூக்கமே இல்லை. காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லலாமா? இல்லை இல்லை, தூக்கிட்டு போய் எக்ஸாமில் விட்டுருவாங்க. காய்ச்சல்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஊசி போட்டு விட்டுருவாங்க. என்ன பண்ணலாம்? இந்த பாலை குடிச்சிட்டு படி ஜக்கு. எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தனா உனக்கு பிடிச்ச கார் பொம்மை வாங்கி தரேன். சமத்தா படிக்கணும், ஓகே? ஜக்குவுக்கு ஒரே ஷாக். என்னடா திடீர்னு ரோட்ல படுத்திருக்கோம்? அம்மா, இந்த பொம்மை தானே வாங்கித்தரேன்னு சொன்னாங்க. அம்மா, 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 தம்பிக்கு மட்டும் எனக்கு பிடிச்ச கார் பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. தன்னை கண்டுக்காம கார்ல ஏறி போயிட்டாங்களேன்னு ஒரே அழுக. அம்மா, அம்மா, தம்பி, என்னை விட்டுட்டு போவாதீங்கம்மா. அம்மா, 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 அப்போ அங்க யாருனே தெரியாத ஒருத்தர் நடந்து வந்தாரு. தம்பி, ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க? நான் இங்க எப்படி வந்தனே தெரியல. அம்மா தம்பிக்கு மட்டும் கார் பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு ஏன் அவங்க டாய் வாங்கி தரல? என்னன்னே எனக்கு புரியல. எக்ஸாம்ஸ்க்கு பயந்து போய் சொல்லி லீவ் போட்டேன். அதான் எனக்கு வாங்கி தரலன்னு நினைக்கிறேன். நீ ஏன் எக்ஸாம்க்கு பயந்து லீவ் போட்ட? தெரியல. எக்ஸாம்னாலே க்வெஸ்சன் பேப்பர், மார்க், எக்ஸாம் ஹால்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எக்ஸாம்ஸை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுவும் நீ விளையாடுற கேம்ஸ் மாதிரி தான். கேம்ல ஒரு லெவல்ல ஜெயிச்சாதானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போக முடியும். அது மட்டும் இல்லை, உங்களோட நாலேஜை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸில் 100 மார்க்ஸ் எடுக்கிறவங்க தான் ஸ்மார்ட்னுலாம் இல்லை. தைரியமாக எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுற எல்லாருமே பிரில்லியன்ஸ் தான். வாங்கிக்கோ. அம்மா,
இந்த ஸ்ட்ரேஞ்சரோட வார்த்தையை கேட்ட ஜக்குவுக்கு எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண தைரியம் வந்துச்சு. அப்புறம் பயம் இல்லாம எக்ஸாம்ஸ் எழுதினான், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணினான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூல் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா? இப்ப பாருங்க எப்படி, நல்லா இருக்கா? எக்ஸாம்ஸ்னாலே பயந்துட்டு இருந்த நம்ம ஜக்கு ஃபியர் இல்லாம தைரியமா எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா பாத்தீங்களா? நீங்களும் அது மாதிரி எக்ஸாம்ஸை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கனவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஜக்குவுக்கு அட்வைஸ் பண்ணார்ல, அவரு தான் எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்ச அமெரிக்காவை சேர்ந்த ஹென்றி ஃபிஷ்செல். சரி சரி, டைம் ஆகுது, போய் நல்லா படிங்க.